இந்த காலத்துல வந்து தவா பண்றது பல்வேறு இதுல நடந்துட்டு இருக்கு. அதுல ஒண்ணு வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ஸ். வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல நம்ம நிறைய குரூப்ஸ் பார்த்தோம்னா அல்குரான் விசஸ் பைபிள், ஹிந்துஸ் இந்த மாதிரி நிறைய குரூப் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கு. அலாவுத்தால வந்துட்டு குரான்ல சொல்றோம், அன்னிசால 140வது வசனத்துல வந்துட்டு, நீங்க இறைவனோட வார்த்தையை வந்துட்டு மறுக்கப்பட்டாலும் கேலி செய்யப்பட்டதை நீங்க செவிட்டாலும் அந்த சபையில் அமராதிங்க, அவங்க கூட அமர்ந்தீங்கன்னா நீங்க அவங்களை சேர்ந்தவங்களாங்கிறீங்கன்னு சொல்றான். அதே மாதிரி அல் அன் ஆம்ல வந்துட்டு 68வது வசனத்திலையும், சிலர் வந்துட்டு அல்லாவோட வசனங்களை குறை காண்பதற்காகவே இருப்பாங்க, அப்படி இருக்கிற சபையில நீங்க அமராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ அந்த மாதிரி சொல்றப்போ நம்ம அந்த குரூப்ல வந்துட்டு சில பேர் இருப்பாங்க, இதுதான் குறை கண்டுபிடிக்கிறது கேலி செய்யறது இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்துட்டு அந்த குழுமங்களை நம்ம பயணிக்கலாமா, இல்லை அந்த குழுமங்களை விட்டு வெளியே வந்துடலாமா, அது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு நம்ம ஜமாத்தை தொழுகிறோம், தொழுததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம சில சமயம் ஜமாத்தோட நம்மளை கலந்துக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயங்களை தனி ஜமாத்தை வந்து போகிறோம், அதுக்கு வந்துட்டு ஏதாவது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கா? முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் முஸ்லீம்களோட மாற்று மத மக்களோட விவாதம் செய்யக்கூடிய கலந்துரையாடல் செய்யக்கூடிய நிகழ்வு ஏற்படுது, அதில் வந்து அல்லாஹ்வங்க கேவலமாக பேசுகிறாங்க, இஸ்லாத்தை கேவலமாக பேசுகிறாங்க, வந்து இது வந்து அப்படி நம்ம பயணிக்கலாமா கேட்குறாரு. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுகிற, அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுகிற ஒரு சபையில் நீங்கள் இருக்க நேர்ந்தால் ஃபலா தகூதும் ஆகும், அவர்களோடு உட்காராதீர்கள், அவர்கள் வேறு பேச்சு பேசும் வரை அவர்களோடு உட்காராதீர்கள், வேறு பேச்சு பேசினா உட்காருங்க இல்லை கிளம்பி வந்துருங்கன்றான் அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய வசனம் கேலி செய்கிறான்னு தெரியுது, அல்லாஹ்வை பற்றியே கேலி செய்கிறான்னு தெரியுது, அல்லாஹ்வை மறுக்கிறான்னு அவனுக்கு தெரியுது, அந்த சபையில் நான் இருக்கலாமா, அவனோட நான் பயணிக்கலாமான்னு கேள்வி, முதல் கேள்வி. இது பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்குது, இதில் வாட்ஸ்அப்பில் நம்ம பயணிக்கலாமான்றது ஒரு கேள்வி, அவன் கேவலம் செய்கிறான் அது சம்மந்தமான, அதில் அதுலேயே ரெண்டு இருக்கு சரியா. வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் நேரில் ஒருத்தர்கிட்ட களத்தில் காண்ற மாதிரி வாட்ஸ்அப் கிடையாது, வாட்ஸ்அப்பில் என்ன வேணாலும் பரப்ப முடியும், அவன் எங்கே வேணாலும் இருப்பான், எந்த நாட்டில் வேணாலும் இருப்பான், அவனை பிடிச்சி அடிக்கவும் முடியும், எதிர்கேள்வி பேசவும் முடியும், இல்லை கோர்ட்டில் கேஸ் தான் போட முடியுமா, ஒன்றுமே நிற்காது. ஏன் ஆடியோ தானே போடுவான், வீடியோ கூட போட மாட்டான், அப்போ ஆடியோ நிற்காதுல்ல, அப்போ அந்த மாதிரி லெவலில் நின்று கொண்டு பேசுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விவாதம் பண்ணுறது டைம் வேஸ்ட்டு தான், நேரத்தை வீண் வேற என்ன செய்து கொண்டிருப்போம். அதில் உட்காந்து யாரெல்லாம் பதில் சொல்லி உட்காடுறாங்கன்னு நான்லாம் கடந்த காலத்தில் பார்த்த வரைக்கும் எந்த தாவா பண்ணியுமே செய்ய முடியாது, திருமண பிரச்சாரம் செய்ய முடியாது, தனி நபர் தாவா செய்ய முடியாது, ஒரு போஸ்டர் ஓட்ட போக முடியாது, நோட்டீஸ் கொடுக்க போக முடியாது, மக்கள்கிட்ட களத்தில் சந்தித்து கேள்வி பதில் சொல்லி தாவா பண்ணி செய்கிற களம் இருக்குல்ல, உண்மையாகவே மக்கள் நம்முடைய கருத்தை உள்வாங்குற களம், அந்த களத்துக்கு முழுமையான நேரத்தை சாப்பிடக்கூடிய காரியமாக இது செஞ்சிடும். வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் எல்லாத்துலேயும் சொல்கிறேன், வலைதளத்தில் அதில் வந்து ஒரு கேள்விக்கு லேசாக பதில் சொல்கிறது வேற, விவாதமாகவே போகும், அவன் ஒன்று சொல்ல நாம் ஒன்று சொல்ல, அவன் ஒன்று சொல்ல நாம் ஒன்று சொல்ல, அவன் ஒன்று சொல்ல நாம் ஒன்று சொல்ல, இப்படி எடுத்து பார்த்தா 150 கமெண்ட் இருக்கும், 250 கமெண்ட் இருக்கும், சில இடத்துல 1000 கமெண்ட்லாம் இருக்கும். என்ன நினைக்கிறாங்கண்ணா இவங்க எழுதக்கூடியவங்க நினைக்கிறாங்க, நம்முடைய இந்த 250 கமெண்ட்டும் லட்சக்கணக்கான நபர்களை பார்த்துட்டாங்கன்னு விளங்கிட்டாங்க, லட்சக்கணக்கான நபர்களை பார்க்க மாட்டாங்க, ஒன்று ரெண்டு பேர் தான் அதை பார்த்துருப்போம், அவ்வளோதான், ஒரு தாக்கம் கூட ஏற்படுத்தாது மக்கள்கிட்ட. ரொம்ப ரொம்ப அரிதுங்க. வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி விவாதம் பண்ணி தௌஹீதுக்கு வந்த நபர்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க, இஸ்லாத்துக்கு வந்த நபர்னு பார்த்தீங்கன்னா விவாதத்தின் மூலமாக சொல்கிறேன், வேற வீடியோ ஆடியோ குரான் வசனம் அது நான் சொல்லலை, இப்படி விவாதம் பண்ணி வந்த நபர்கள் பார்த்தா 1000 ஒன்று சொல்கிறது அதிகம், 1000 ஒன்று சொல்கிறது அது அது அதிகம், அதில் நேரத்தை கொஞ்சம் வீணாக்காமல் மற்ற களங்களை நேரில் நின்று பண்ணிடலாமே, அங்கே என்ன அதில் பேசுகிறீங்களோ நேரில், அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருப்பாங்கல்ல அவங்ககிட்ட நேரில் பேசுனீங்கன்னு சொன்னால் அதனுடைய மாற்றமே அதனுடைய தாக்கமே வேறு மாதிரி இருக்கும், அதுக்கு பயன்படுத்திக்கிறீங்க. இதில் நேரத்தை கொஞ்சம் வீண் வரையும் தவிர்த்துக்கோங்க, ஏன்னா அதுவும் அல்லாஹ்வுக்குலாம் விசாரிப்போம், வீண் விரையன்றது காசு பணத்தில் மட்டும் செய்யக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லலை, நேரத்திலையும் வீண் விரயம் செய்யக்கூடாதுன்னு இஸ்லாமிய மார்க்கம் தடுக்குது. வலா துஸ்ரிஃபுன்னு நல்லா சொல்கிறான், வீண் விரயம் செய்யாதீர்கள்னு அல்லாஹ்வரம் பொதுவாக சுட்டி காட்டுறான் சரியா. இது ஒரு விஷயம். ரெண்டாவது அல்லாஹ்வை பற்றி இப்போ நேரிலே ஒருத்தர் கேள்வி பண்ணுறான், அப்போ இது இதுக்கு பதில் சொல்லணும்ல, நேரிலே கிண்டல் பண்ணுறான், அவங்க கூட பேச்சு தொடர்றதா பாதிலேயே கிளம்பி வந்துடுறதா அப்படின்றது ஒரு கேள்வி வரும். இது பொறுத்த வரைக்கும் ஒரு அறியாமையில் வந்து ஒரு தனி நபர் பேசுறது வேற, ஒரு சத்தியத்தை நிலைநாட்டிட்டு வர்றது வேற.
அல்ல அறியாமையில் ஒருத்தன் தனிமையன் மாதிரி பேசுறான்னு வைங்க, அவங்கிட்ட என்ன சொல்றான், இதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூனா காலு சலாமா, அறிவியினர்களிடம் நீங்கள் பேசினால், முட்டாள்களிடம் நீங்கள் பேசினால் சலாம் சொல்லிவிட்டு கிளம்பிடுங்கன்றான். இப்ப தனியான நபர்கிட்ட பேசுறீங்க, ரொம்ப கேவலமா பேசுறான், சலாம் அலைக்கும் வந்துடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சபை, சத்தியத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு சபை, அந்த கருத்தை நான் சொல்லும் பொழுது எல்லா பேரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவன் அல்லாஹ் பேசுறான் நான் வர முடியாது, அவன் பேசுறான் நான் கவுண்டர் கொடுத்து தான் வரணும், புரியுது இல்லையா? உதாரணமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சான்று குரான்ல பாக்குறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மன்னர்கிட்ட போய் சொல்றாரு, அல்லாஹ் வணங்கு, அல்லாஹ் தவிர கடவுள் இல்லைன்னு போய் பிரச்சாரம் பண்றாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மன்னருடைய சபை, அரசர் சபை, அந்த சபையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சான்று வைக்கிறான், ஆதாரம். என்ன ஆதாரம்? ஏன் அல்லாஹ் எப்பேற்பட்டவன் தெரியுமா? உயிர் கொடுக்கிறவன், உயிர் எடுக்கிறவன், எல்லாம் அப்பேற்பட்ட ஆற்றல் உடையவன் பேசுறாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவன் எப்படி அதை கேவலப்படுத்துறான் மன்ன அப்படின்னு கேட்டா, இதை நானே செய்வேனன்றான், இதை என்னாலே செய்ய முடியும் அப்படின்றான். அதுக்கு என்ன செய்யறான்னு கேட்டா, ஒருத்த சாவுற நிலைமையில் இருக்கக்கூடிய கைதியை விடுதலை பண்ணிடுறான், நல்லா இருக்கிறவனு போட்டு தள்ளிடுறான், இது நானே பண்ணுவேனே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதுவா சொன்னாரு, அவர் சொன்னது எது? ஒண்ணுமே இல்லாததை உருவாக்குறது, இயற்கையான முறையில் மௌத்தாக வைக்கிறது, இதை சொன்னார் அவர். இது அல்லாதான் ஆற்றல் உடையவன் சொன்னாரு. அவனை கிண்டல் பண்ற மாதிரி கைதியை வந்து விடுதலை பண்ணி, மௌத்தாகிறவனை விடுதலை பண்ணி, நல்லா இருக்கிறவனை சாவடிச்சு என்னாலே முடியும்னு காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சலாம் அலைக்கும் பாபா போயிட்டு வரேன்னு வரல, என்ன பண்ணாரு, அங்க கவுண்டர் கொடுக்குறாரு. அப்படியா? என் இறைவன் கிழக்கில் இருந்து சூரியனை உதிக்க வைப்பான், நீ மேற்கில் இருந்து உதித்து காட்டு பார்க்கலாம் என்று கேட்கிறார். இப்போ புஹித் அல்லதி கஃபர், இந்த மாதிரி தர்க்கம் பேசுறவன் வாயடைச்சு போயிட்டான்றான்ல, இந்த ராஜிக்கு பேசுறவன் வாயடைத்து போயிட்டான், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சுட்டி காட்டுறான். அப்போ அந்த சத்தியத்தை நிரூபிப்பதற்கு ஒரு சபையில் இருக்கிறோம், தாவா பணியில் களத்தில் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா, தனியாக ஒருத்தங்கிட்ட பேசுறது வேற, முட்டாள்தனமா பேசி எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் தனியா இருக்கிறோம், பேசிட்டே இருக்கணும், அவங்ககிட்ட வந்து சலாம் சொல்லிட்டு வர்றது வேற. ஒரு சபை மக்கள் மத்தியில் போயிட்டோம், கவுண்டர் கொடுக்குறோம், அவன் கேவலமாக பேசுகிறான்னு சொன்னால், அதுக்கு முறையான அறிவுபூர்வமான பதிலை முன் வைத்து வர்றதான் நமக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் காட்டி கொடுக்கக்கூடிய வழிமுறையா இருக்கு. இப்படி பல இருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு கூட அல்லாஹ் என்ன சுட்டி காட்டுறான், ஜாதில் ஹும் பில்லத்தி ஹி அஹ்சன், அழகிய முறையில் தர்க்கம் செய்யக்கூடான் வசனத்தில் சுட்டி காட்டுறான். இது சொன்ன விஷயம். அதுக்கடுத்து என்ன கேட்டீங்கன்னா, ரெண்டாவது ஜமாத் சம்மந்தமாக கேட்குறீங்க. முதல் ஜமாத் முடிஞ்சிருச்சு, ரெண்டாவது ஜமாத் தொழுகிறாங்க, மூணாவது ஜமாத் தொழுகிறாங்க, நாலாவது ஜமாத் தொழுகிறாங்க, இதுக்கு என்ன ஆதாரம் கேட்குறாங்க. இதுக்கு ஆதாரம் அபுதாவூதில் இடம்பெற்றக்கூடிய ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஜமாத்தில் ஸலாம் அலைக்கும் கொடுத்து முடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பள்ளிவாசல, தொழுகை முடிஞ்சு அமர்ந்து கொண்டிருக்கும் ஒருத்தர் பள்ளிவாசல் உள்ள நுழையிறாரு, தொழுகைக்காக வர்றாரு, ஜமாத் முடிஞ்சிருக்கிறத பார்க்கறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்துட்டு சொல்றாங்க, இவருக்கு தர்மம் செய்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இவருக்கு தர்மம் செய்பவர் யார்? தொழுத சஹாபி ஒருத்தர் வர்றாரு, தொழுத சஹாபி, ரசுல்லா கூட தொழுத சஹாபி எழுந்து, நான் இவருக்கு தர்மம் செய்ய தயாரா இருக்கிறேன். ரசுல்லா அவரை சேர்த்து விடுறாங்க, ரெண்டு பேரும் சேர்த்து ஜமாத்தான் இன்னும் தொழுதாங்கன்னு ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, ஜமாத் தொழுகை முடிந்த பிறகு ரெண்டாவது ஜமாத் தொழுகை ரசுல்லா அனுமதி கொடுக்குறாங்க. ஒண்ணு, ரெண்டாவது என்ன காட்டுதுன்னா, தொழுத நபரே ரெண்டாவது ஜமாத்துல போய் நீக்கலாம் என்று காட்டுது. அப்படி நின்னா அவர் சதக்கா செஞ்ச கூலி கிடைக்குமா? யாருக்கு? அவருக்கு கம்பெனி கொடுத்ததுனால 27 மடங்கு நன்மை இருக்குல்ல, அவருக்கும் 27 மடங்கு, ரெண்டாவது ஜமாத்து தொழுகை வந்தவருக்கும் நன்மை வேண்டும் என்ற அடிப்படையில் துணை போனவருக்கு தர்மம் செஞ்ச கூலி கிடைக்கும் நபிகள் நாயகம் சொல்றாங்க. இது அபுதாவதுல இடம்பெற்றக்கூடிய ஹதீஸ்ல பாக்குறோம். இதான் ரெண்டாவது ஜமாத்துக்கு ஆதாரம். மூணாவது, நாலாவது, பத்தாவது ஜமாத்